சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க ஐயா அடுத்த முதலமைச்சர் யாராவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. தொண்டை கட்சிக்கு வேலையை செய்தவன், முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன், ஏழை தாயினுடைய மகன், 20 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான். நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்தி வைத்து அழகு பார்ப்போம். இதுதாங்க ஐயா சமநீதி, இதுதாங்க ஐயா சமூக நீதி. இந்த ஊர்ல இருந்தா இருக்குங்க ஐயா, திட்டிவனத்தில் இருக்கிறாங்க ஒரு குரூப். நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க. அவங்க துணைத் தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டான், பக்கத்துல சேரையே போட மாட்டான். நாம என்ன சொல்றாங்கன்னா, துணைத் தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணைத் தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார். ஆனா பொன்முடி என்ன பாத்தீங்கன்னா, அந்த சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு, ஏ ரிப்பீட், சமூக நீதி சமநீதி, சமூக நீதி சமநீதி, திராவிடம் சமூக நீதி சமநீதி, ரிப்பீட். இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம, இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிடம்னா என்னங்கய்யா, திராவிட அரசியல் சொல்றாங்களே, நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல். கலைஞர் முடிஞ்சு, ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து, அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் சொல்றாங்க அவங்க வந்து, அதுக்கப்புறம் அவங்க குழந்தையெல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதா திராவிடமான. எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா, நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம், அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கும். அது உங்க குழந்தையா தெரியாதுங்க ஐயா, ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது. ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். படித்த ஒரு இளைஞன், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஓரத்தில் இருக்கீங்களா, நீங்க தாங்க ஐயா அரசியலுக்கு வரணும், வாங்க. அண்ணன் எனக்கு அரசியல்லாம் சுத்தமா பிடிக்காதுனே, சாக்கடனே, தம்பி நீங்க வாங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும். கொத்தடிமைகளாக ஒரே குடும்பத்துல அப்படியே பிறந்து பிறந்து வர்றவங்க வரமாட்டாங்க. பொன்முடியவங்க பையன் அப்படியே ஐபிஎல் மேட்ச் கால் மேல கால் போட்டு டிஎன்சிஏ செக்ரட்டரி அங்க எப்படிங்க மாறும். நான் போனதுக்கு அப்புறம் வந்து பொய்யா பேசுவாங்க, மோடி அவர் ஹிந்தி தெரிவிக்கிறார். ஐயா அந்த நிகழ்ச்சியை முடிச்சோடனே நைட் 2 மணிக்கு விமானத்தை எடுத்துக்கொண்டு வாரணாசி போறங்க ஐயா. எதுக்கு போறங்க ஐயா, காசி தமிழ் சங்கமும் நாளை ஆரம்பமாக இருக்கிறது. காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு ஃபுல்லா முடிச்சாச்சுங்க ஐயா, இது 2வது ஆண்டு. நாளைக்கு துவக்க விழா யாருங்க ஐயா துவக்கி வைக்கிறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நாளைக்கு வாரணாசியில் துவக்கி வைக்கிறார். இந்த கொத்தடிமைகள் உண்மையாலுமே நீங்க மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, மோடி ஐயா தமிழை திணிக்கிறார்னு குற்றச்சாட்டு வைங்க. எங்க போனாலும் வாரணாசியில போய் தமிழ்காரங்களை கூப்பிட்டு மேடையை போட்டு, நாளைக்கு மேடையில பாருங்க எல்லாம் நம்ம தமிழ்காரங்க உட்கார்ந்துருப்போம். யோகி ஆதித்யநாத் அவர்களும் மோடி அவர்களும் அதே மேடையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோடு அமர்ந்து காசி தமிழ் சங்கத்தை எங்க துவக்கி வைக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் எப்படிப்பட்ட நம்முடைய மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் எப்படிப்பட்ட பெருமை கிடைக்குதுங்க ஐயா. செங்கோலை கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க ஐயா, பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்திருக்கிறாங்க. இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சிங்க ஐயா, குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும், முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சகோதர சகோதரிகளை அதிகமாக நேரத்தை எடுத்தால் தவறாகிவிடும். இன்னும் 1 மணி நேரம் பேசுறேங்க ஐயா, எல்லா தலைவர்களும் பேசி வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனா இவங்க தான் உங்களோடு இருக்கிறவங்க, இவர்களுக்கு உங்களுடைய வழி முழுமையாக தெரியும். எதற்காக விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அந்த வழி உங்களுக்கு தெரியும். நான் பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தைங்க ஐயா, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. திமுக சொல்றது வளர்ச்சி இல்லைங்க ஐயா, திமுக சொல்றது வீக்கம் கட்டி. ஒரு குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லைங்க ஐயா, அது வீக்கம். நாடே வளர்ந்தால், சமுதாயமே வளர்ந்தால் மட்டும்தாங்க ஐயா அது வளர்ச்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இது நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடையது வளர்ச்சி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருப்பது கோபாலபுரத்தினுடைய வீக்கம், கோபாலபுரத்தினுடைய வீக்கமோ தவிர இது தமிழகத்தினுடைய வளர்ச்சி இல்லைங்கய்யா. ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறாங்க, சுகமாக இருக்கின்றாங்க, தலைமுறை தலைமுறையை அனுபவிக்கிறாங்க, தலைமுறை தலைமுறையாக பணத்தை நம்ம இருந்து கொள்ளடிக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் போனவங்க உங்க ஊருக்காரங்க, 42 லட்சம் ரூபாய் பணம் போட்டு 3 வருஷத்துல எப்படி 110 கோடி ரூபாய் ஆக்குறங்கிற ரகசியத்தை எங்களுடைய சகோதரர்கள் சொல்லி கொடுத்தா திடீர்வனத்தில் எல்லாருமே பணக்காரர் ஆகணுமே நான் சொல்றேன். அதனால் சகோதர சகோதரிகளை, அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, எங்களுக்காக 3 மணி நேரம் காத்திருக்கிறார்.
அந்த யாத்திரையிலே நானும் பங்கெடுப்பேன், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திலே நானும் இருப்பேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே ஆரத்தழுவி கட்டி அணைத்து வாழ்த்தி பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் என்பது தமிழகத்திலே நிச்சயமாக நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட எப்ப 2024 யாரு பிரதமர், எல்கேஜி பையனை போய் கேட்டா மோடி ஐயா, யூகேஜி பாப்பாட்ட போய் மோடி ஐயா 2024 பிரதமர் சொல்றாங்கன்னு எத்தனை எம்பி வருவாங்க, யூகேஜி பாப்பா சொல்லும் அண்ணன் 400 சீட்டை தாண்டுவார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போற ஒரு குழந்தைக்கு தெரியும், குழந்தைக்கு இது தெரிந்தும் தெரியாமல் நடிக்கிற ஒரு கூட்டத்தினுடைய பெயர் கொத்தடிமை கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த முறை நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிக்கணுங்க, மாற்றத்திற்காக துணை நிற்கணும், மோடி ஐயாவோட நிக்கணும். 400 எம்பிக்கள்ல 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து விழுப்புரம் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும். அந்த முடிவை நீங்க தாங்க எடுக்கணும். பொன்முடி அவர்கள் போனவங்க வேண்டாங்க, கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஓசின்னு சொல்றாரு, ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு, நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்கிறாரு. இவர்களை எல்லாம் நியாயமான காவல்துறையா இருந்தா அப்படியே மேடை மீது ஏறி அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டு அப்படியே கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கோம். மேடையில உட்கார்ந்து ஒரு அம்மாவை பார்த்து நீ எஸ்சி தானே அம்மா, இதெல்லாம் ஏத்துக்க முடியுங்களாங்க ஐயா, இதெல்லாம் ஏத்துக்குவோமா, நீங்க ஏத்துக்குவீங்களாங்க ஐயா, யாரும் ஏத்துக்க முடியாது, யாரும் ஏத்துக்க முடியாது. இவர்கள் அன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள், இவங்க திராவிட மாடலை பத்தி பேசுறாங்க, என்னங்க ஐயா அருகதை இருக்கு, பேசுறதுக்கு என்னங்கம்மா அருகதை இருக்கு, 1% அருகதை இருக்கு. அதனால் சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியோடு இருங்க. இங்கேயும் இல்லாத அநியாய திண்டிவனம் நகராட்சியில பாக்குறோம், 13 கவுன்சிலர் வெளிநடப்பு பண்றாங்க, திமுக கவுன்சிலரே ஏன்னு கேட்டா ஊழல் பண்றாங்கன்னு திமுக கவுன்சிலரே வெளிநடப்பு செய்யறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நகராட்சியினுடைய நிர்வாகம் என்பது சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நிற்க வேண்டும், அற்புதமான தலைவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மிக மிக முக்கியமான தலைவர் இந்த பகுதியினுடைய ஒரு நாயகனாக இருந்து அவருடைய தந்தையாரை பத்தி நமக்கு தெரியுங்க, தமிழகத்துல ஆரம்ப காலத்துல 50 காலகட்டத்தில் திமுகவில் பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் இல்லாதப்பவே கோவிந்தசாமி என்கின்ற பெயரை சட்டமன்றத்தில் சொன்னா ஒரு தனிச்சிறப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து உங்களுடைய எம்எல்ஏவாக இருந்து நம் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்து இதே திண்டிவனத்தினுடைய கலை கல்லூரியுடைய பெயர் கூட இவருடைய தந்தையாருடைய பெயர், கோவிந்தசாமி ஐயாவுடைய பெயர். அப்படிப்பட்ட அண்ணன் ஏஜி சம்பந்த் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்று கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுடைய அன்பு தலைவர் அமைதியாக அடக்கமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து களத்திலே தொண்டர்களோடு தொண்டராக இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏ டி ராஜேந்திரன் அவர்களோடு அண்ணன் அவர்களுக்கு நேர்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக கடுமையாக இந்த பகுதியில் திமுகவுடைய எதிர்ப்பை எல்லாம் சமாளித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு தலைவர் நின்று கொண்டிருக்கின்றான். அது எங்களுடைய அன்பு தலைவர், மாநிலத்தினுடைய செயலாளர், அருமை சகோதரர் வினோஜ் பி செல்வம். இந்த பகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வேகங்க ரொம்ப வேகமா வளர்ந்து இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கிறார். 2 நாளைக்கு கம்ப்யூட்டர்ல எத்தனை பேர் பதிவாயிருக்கிறாங்க மாவட்ட அளவுல பார்த்து, இன்னைக்கு இந்த பகுதி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா நம்முடைய பெருங்கோட்டு பொறுப்பாளர் வினோஜ் அவர்கள் எங்களுக்கூடிய தலைவர் எல்லாம் இணைத்து இந்த வளர்ச்சியை வேகம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கு வினோத் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக சமீபத்தில் நம்ம கட்சிக்கு வந்து வேகம் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நித்திராஜ் அவர் சமூக சேவைக்கு பெயர் போனவர் அண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பொருளாளர் சத்யநாராயண் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக புது வரவு என்று சொல்லுவோம், எப்பவுமே புதிதாக ஒரு மனிதன் வந்தால் மழை பெய்யுமா, காலையில் மழை பெய்திருக்கிறது. அண்ணன் முரளி ரெட்டியார் அவர்கள் 38 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அம்மா பேரவையினுடைய செயலாளராக இருந்து முழு குடும்பமே பெரிய பெரிய ஆளுமைகள், புரட்சி தலைவர்கிட்ட புரட்சி தலைவிகிட்ட எல்லாம் வேலை பார்த்து அப்படிப்பட்ட ஒரே ஆளுமை இந்தியாவில் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களோடு கைகோர்த்து அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியிலே மொத்தமாக தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்திருக்கின்றார். அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களை இந்த நேரத்தில் ஒரே அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம், முரளி ரெட்டியார் அவர்களை வரவேற்று கட்சியில் ஐக்கியப்படுத்தி நம்முடைய தொண்டர்களோடு இணைத்து
அவருடைய முழு சக்தியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கு அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களும் அண்ணன் ஏ டி ராஜேந்திரன் அவர்களும் அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து முரளி ரெட்டியார் அவர்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களுக்கும் ஏ டி ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் வைத்துவிட்டு மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய வர்த்தகர் பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ் அவர்கள், வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் ஆர் ஆர் கே செந்தில் அவர்கள், இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் தினேஷ்குமார் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் அக்கா வசந்தி முருகேசன் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் அருமையண்ணன் முருகன் அவர்கள், சந்திரலேகா பிரபாகரன் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், ஆண்டாள் அவர்கள், இளைஞரனுடைய மாவட்ட தலைவர் கடுமையாக யாத்திரையை உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புத்தம்பி ஜீவானந்தம் அவர்கள், பட்டியலணியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாகபாசம் அவர்கள், கட்சியில முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து முன்னாள் இன்னால் என்கின்ற எந்த வார்த்தையும் இல்லாமல் எப்பொழுதும் நான் தொண்டர் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கே ஆர் விநாயகம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கட்சியினுடைய வளர்ச்சி அதற்கு அடிப்படை நம்முடைய ஒன்றிய தலைவர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடிய உலகூர் கிழக்கு அண்ணன் யுவராஜ் அவர்கள், திட்டிவனம் நகர தலைவர் வெங்கடேச பெருமாள் அவர்கள், மரக்காணம் மத்திய ஒன்றிய தலைவர் சுந்தர் அவர்கள், மரக்காணம் மத்திய ஒன்றிய தலைவர் அண்ணன் முருகப்பெருமாள் அவர்கள், மரக்காணம் மத்திய தலைவர் அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள், கட்சியை சாராதவர்கள், பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையில போய் நின்றுதான் பார்ப்போமே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்க்கலாமே வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், மோடி ஐயா மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்கள், இந்தியா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்று உறுதியாக நினைக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களோடு தொடர்ந்து நின்றுங்கள். நிச்சயமாக அரசியல் மாற்றம் இந்த பகுதிக்கு கட்டாயமாக வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுக்கும். வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வருவதற்கு நீங்கள் துணையிருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்த அந்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் புகழ்.